குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்து தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பூந்தமல்லியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது. இதில் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தாய்ப்பால் இல்லாமல் பவுடர் பால் குடிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மருத்துவர்கள் தாய்மார்களுக்கு எடுத்துரைத்தனர். ஏன் இந்த அவேர்னஸ் வீக் அப்படின்னா, உலகளாவிய வந்து இப்ப நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, மூணுல ஒரு தாய்மார் தான் வந்து குழந்தைக்கு ஒழுங்கா தாய்ப்பால் கொடுக்கறாங்க அப்படின்னு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 60% ஆஃப் த அம்மாங்க வந்து சரியா தாய்ப்பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு தான் சொன்னா, வந்துட்டு குழந்தைங்களுக்கு வர பிரச்சனைகள், தாய்மார்களுக்கு வர பிரச்சனைகள், என்விரான்மெண்டல் ரிலேட்டடா வர பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த தாய்ப்பால் நம்ம என்கரேஜ் பண்ண ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத வந்துட்டு WHO, UNICEF, plus all the organizations, national organizations, everything வந்து இதை வந்து புரிஞ்சு எங்களை வந்து நாங்கள் சொசைட்டி மூலமா வந்து இந்த அவேர்னஸ் கொண்டாந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டுமின்றி குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை எப்படி கொடுக்க வேண்டும் என்பது குறித்த செயல்முறை விளக்கத்தையும் மருத்துவர்கள் செய்து காண்பித்தனர். இதன் ஒரு பகுதியாக தாய்ப்பாலின் மகத்துவம் மற்றும் தாய்ப்பாலின் சிறப்புகள் குறித்து மருத்துவர்கள் வில்லுப்பாட்டு பாடி தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா்.